இது வந்து கமர்ஷியலாக வந்து பண்ண முடியுமா, நார்மலாக பண்ணலாமா, எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை போட்டு ஒரு 6 மாதம் கழித்து இதனோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் பீடிங் நம்ம அடிச்சிருக்கோம், ஏன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கக்கூடாது. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாலிகார்பனேட் ஷீட்டு நம்ம மாடுலேட் பண்ணுற மாதிரி தாங்க. பாலிகார்பனேட் ஷீட் எப்படி நம்ம பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீடிங் அடிச்சுட்டு சிலிகான் அடிப்போம், அதே பேட்டர்ன் தான் இந்த ஒர்க்கும். அதேமாதிரி பாருங்கள், இது டோட்டலாக வந்து துருப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மேலே போடுற ரெஜ்ஜு நம்ம போட்டிருக்கோம். இந்த ரெஜ்ஜு கூட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாலிகார்பனேட் ஷீட்டில் தான் நம்ம இந்த ரெஜ்ஜே போட்டிருக்கோம், ஓகேங்களா. இதில் வந்து அலுமினியம் போட்டிருக்கோம். கீழே இருக்க செக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஸ்கொயர் டியூப் ஆலோ செக்ஷன் தான் நம்ம பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐபீம் செக்ஷன் பண்ணியிருக்கோம், ஐபீமில் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 5x2 ஐபீமில் தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணியிருக்கோம். மேலே போகிற பர்லிங் பார்த்திங்கனாக்கா 3x1 சேனலில் தான் போட்டிருக்கோம். ஹெவியான மெட்டீரியலே இந்த இடத்துல ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம்.